चाय विद चित्रा। இந்த சினிமாவில் வந்து ஒரு விநியோகஸ்தராக மாறினதுக்கு பின்னால் யாரோட இந்த சினிமா உலகில் முதல் முதல்ல உங்களுக்கு நெருக்கமான தொடர்பு ஏற்பட்டுச்சு? முதல்ல அன்பழைய பிரகாரங்களோட தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டுன்னு ரொம்ப நெருக்கம்னா லியோ பிலிம்ஸ் ருக்மாங்கதன் கூட. ருக்மாங்கதன் வந்து இங்கிலீஷ் படம்லாம் வாங்கின காலத்தில் அவர் கூட அப்படி போவேன், மீரான் சாப் ஷீட் போவேன் வந்துருப்பேன். தமிழ் படங்கள் நம்ம ஆரம்பித்தது அன்பழைய பிரபாரங்கிட்ட ஆரம்பித்தேன், பிரபாரம் கொடுத்து பண்ணேன். அப்போ என்ன பண்ணால் எல்லாருமே எடுத்துகிட்டு இருந்த தயாரிப்பாளர்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னு சொல்லிட்டுனா அன்றைக்கி சூப்பர் ஹிட் மிஸ்லாம் அப்போ வரல, ஆமாம் அவங்க லேட்டாக தான் வந்தாங்க. அன்பாலயா பிரபாகர்ட்ட நம்ம தொடர்பு ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் சங்கிலி முருகன் சார்கிட்ட தொடச்சி ஒரு ரெண்டு மூணு படம் வாங்கினேன். அப்புறம் இப்படி ஒரு ஒன்பது எண்ணம் வந்துட்டு ஃபஸ்ட்டு தொடர்புங்கிறது பிரபாகரன் சார்கிட்ட தான். அப்புறம் அப்போவே வந்து அசோசியேஷன் எனக்கு வந்து இப்படின்னு சொல்லிட்டுன்னா ரொம்பவுமே ஆரம்ப காலத்திலேருந்து நான் சினிமாவுக்குள்ளே வந்த காலத்துல நினைக்க வரைக்கும் நான் சினிமாவுக்குன்னு போகும்போது நான் ஒரு கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், ஜவுளி கடையில். நான் சினிமா செஞ்சுட்டு இருக்கேன்னு தெரிஞ்சினே எங்கள் ஓனர் என்னை கூப்பிட்டு, எதுக்கப்பா போய் சினியாக போய் செய்கிற நீ, அது ரொம்ப மோசமான தொழிலாச்சே, அங்கேயே நீ போய் உள்ள வரும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், சினிமாவுக்கு வந்து நம்ம தொழில் கிடைஞ்சலாம் தான் பண்ணுறேங்க, நான் 10 மணிக்கு மேலே தான் தியேட்டருக்கு போகிறேன், இது பண்ணுறேன். ஆனால் ஏன் எல்லாம் சினிமா கண்டு இப்படி பயப்படுறீங்க? நீங்கள் எல்லோரும் சினிமாவில் தோத்தவங்களே பார்க்குறீங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா, ஜெயித்த ஒரு எல்வி பிரசாத் சார் பாருங்கள், ஒரு மாடர்ன் தியேட்டர் சுந்தர சார் பாருங்கள், ஏவிஎம் செட்டியார் பாருங்கள், நாகரெட்டி பாருங்கள், ஜெயித்தவங்கள பாருங்கள், எனக்கு நம்பிக்கை இருக்குது ஜெயிக்க முடியும்னு அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும்போது அவர் சொன்னார், இல்லைப்பா நீ செய்வேன், ஆனால் சினிமாவுக்கு போனால் எல்லா பழக்கமும் பழகிக்கணும் அப்படின்னாரு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்ன ஒன்றே ஒன்று தான், சினிமாவுக்கு போனால் தான் கெட்டு போவாங்கிறது யார் சொன்னது பாலிசி? இது ஏன் ஒரு ஜவுளி கடைக்காரர் கெட முடியாதா, இரும்பு வியாபாரம் கெட முடியாதா, பனியன் கம்பெனிக்காரர் கெட முடியாதா? கெடணுன்னு எந்த தொழில் இருந்தாலும் கெடலாம். சினிமா தொழிலில் வந்து என்னென்னா மற்ற தொழிலில் வந்து வாய்ப்பு தேடி போகணும், சினிமாவில் வாய்ப்பு தேடி வரும். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, நேர்மையாக தொழில் பண்ணால் எந்த தொழிலும் ஜெயிக்க முடியும்னு நான் நம்புகிறேன். அதனால் நான் வந்து பர்ஃபெக்டாக சினிமா செய்ய போகிறேன், எனக்கு ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கை இருக்குதுன்னு செய்ய அப்படின்னாரு. அவர் தான் என்ன பண்ணார்னா, ஒரு காலகட்டத்தில் அந்த ஜவுளி கடையெல்லாம் கொஞ்சம் பெருசாக நடக்காமல் குறையும் போது பணம் கொடுத்து நீ எனக்கு ஃபைனான்ஸ் கொடுத்த, எனக்கு அப்போ எந்த விதமான வசதியும் கிடையாது. அந்த செட்டியார்கிட்ட தான் முதல் முதல் பணம் வாங்க ஆரம்பித்து அதை கொண்டு தான் நான் சென்னையில் கொடுக்க ஆரம்பித்தேன். தானு வந்து முதல் முதல் யார் படம் 3 பேர்த்து கூட சேர்ந்து எடுத்தார், அவர் கலைப்பள்ளி சேகர் இன்னொன்று வேலூர் சூரி, 3 பேர் சேர்ந்தால் யார் எடுத்தாங்க. அந்த படம் நல்லா போனதுக்கப்புறம் தானு தனியாக அடுத்த படம் பண்ணுறேன்னாரு. அப்போ என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி அப்போ தானுக்கிட்ட பழக்க ஆரம்பித்தேன், எனக்கு இந்த படம் பண்ணுறேன் ஃபைனான்ஸ் வேணும்னு கேட்டார். நான் எங்கள் செட்டியார்ட்டு சொன்னேன், இந்த மாதிரி கேட்குறாங்க கொடுக்கலாமான்னு, நீ பார்த்து கொடு உனக்கு தான் தெரியினார். முதல் முதல் தானுக்கு அந்த படத்துக்கு நெகட்டிவ் ஃபைனான்ஸ் பண்ணேன். அதுலேருந்து கிழக்கு சீமையில் வரைக்கும் எல்லா படத்துக்கும் ஃபைனான்ஸ் நான் தான். இன்றைக்கி தானுடைய படத்தை எடுத்து பார்த்தீங்கனாலும் முதல் இடத்துல நன்றி கார்டு வரும், நன்றி திரு ரஜினிகாந்த் அப்படின்னு, அடுத்த நன்றி கார்டு நன்றி திருப்பூர் சுப்பிரமணியன் தான் வரும். இப்படி அன்னையில் எல்லா படத்துக்கும் முதல் முதல் அவர் மூலமாக தான் இந்த ஃபைனான்ஸ் ஆரம்பித்தேன். அவரும் அதே மாதிரி எனக்கு எல்லா படத்துக்கும் கரெக்டாக படம் முடிஞ்சுன்னு செட்டில்மெண்ட். இன்னும் சில படம் நெகட்டிவ் ஃபைனான்ஸ் பேரழிவு, ஒரு படம் கூட நான் நெகட்டிவ் போடவே கிடையாது, சும்மா அவருக்கு படம் விடுவோம் அதுக்குள்ளே எழுதி கொடுப்பாரு, படத்தை செட்டில் படம் முடிஞ்சால் படம் செட்டில் பண்ணி கொடுத்துருவார், அதெல்லாம் எந்த இதுவும் இல்லாமல் கரெக்டாக செட்டில் பண்ணிட்டுருவார். ஆனால் அதில் ஒரு வேடிக்கை பார்த்தீங்கன்னா, இவ்வளோ படத்துக்கு நான் தானு சாருக்கு ஃபைனான்ஸ் பண்ணேன், ஒரு படம் கூட அவர் நான் வாங்கினது கிடையாது. எல்லா கம்பெனிலையும் படம் வாங்குவேன், அவர் கம்பெனியில் படம் வாங்கல ஒரு படம் கூட. ஏன்னா அவர் எப்பவுமே பிரம்மாண்டமான படம் எடுத்து பிரம்மாண்டமான விலகி வைப்பார், எனக்கு அது சூட் ஆகலை. அதனால நான் வந்து அவர் ரெண்டு பேரும் ரொம்ப நட்பாக இருப்போம். இப்போ சங்கிலி முருகன் சார்ட்டு படம் வாங்குவேன், அன்பாலயா பிரபா சார்ட்டு படம் வாங்குவேன், ஆனால் தானு சார்ட்டு படம் வாங்கினதில்லை. தானு சார்கிட்ட நான் கடைசி வரைக்கும் படம் வாங்கவே இல்லை, வாங்கவே இல்லை. ஆனால் அவர் நான் நல்லா நட்போட அன்றைக்கெல்லாம் வந்துருந்துட்டு போனால் அவங்க ஆஃபீஸில் இருப்பேன், அங்கே தான் சாப்பிடுவேன். இதே மாதிரி எல்லா படத்துக்கும் நான் தான் பணம் கொடுத்துட்டு இருந்தேன், எல்லா ஃபங்க்ஷனுக்கும். 100வது நாள் விழா நல்லவன் கலைஞர் தலைமையில் வள்ளுவர் கூடத்தில் நடந்தது, அந்த ஃபங்க்ஷனில் வந்து கலைஞர் பாலச்சந்தர் நான் மேடையில் வச்சு என்னை எல்லாம் இது பண்ணி வச்சார். அதே மாதிரி ரஜினி சாரோட வந்து அறிமுகப்படுத்தி வைக்கும்போது ரஜினி சார்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சார். அதெல்லாம் வந்துருந்துட்டு இது பண்ணிட்டு இருந்தார். அதே மாதிரி தான் வந்துருந்துட்டு முதல் முதல் ரஜினி சாரை சந்திக்கிறதுன்னு சொல்லிட்டுனா அன்பாலயா பிரபாரம் கூட போய் அவருடைய இந்த வைகாசி படம் வச்சு ஆடியோ, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆடியோக்கில் ஃபங்க்ஷன் வைப்பாங்க, இவர் அதெல்லாம் எதுவுமே வைக்காமல் ரஜினிகாந்த் கொண்டே கொடுத்து அவர் கொடுக்க நான் வாங்க வச்சு அதை ஒரு ஃபுல் பேஜில் விளம்பரமாக போட்டார் தினம் தந்தியில். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ஸோ அப்படி வந்து ரஜினிகாந்தோட முதல் அனுபவம் ஃபுல் பேஜ் விளம்பரம். அந்த விளம்பரத்தை பார்த்தா தமிழ்நாடு கூட அந்த விளம்பரம், என் ஃபோட்டோ ஃப்ரண்ட் பேஜில் ரஜினிகாந்த் இக்கெல்லாம் பிரம்மாண்டமாக வந்தது, அதில் ஒரு பெருமையாக இருந்தது. கரெக்ட், அது ஒரு காலம் இருந்தது. அன்றைக்கி ஒரு விநியோகஸ்தராக நீங்கள் பல படங்கள் வந்து வெற்றி படங்கள் ஆரம்பிச்சிருக்கு, உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த படம் எது? அதே மாதிரி மிகப்பெரிய தோல்வி நீங்கள் சந்தித்த படம்னு அதை சொல்வீங்க? மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த படம்னா, நான் இப்போ சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு வெற்றியை கொடுத்த படம்னா ஐகாசி பிறந்தாச்சு தான் மிகப்பெரிய வெற்றிங்கிறது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து படங்கள்
எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தோம். எனக்கு உடனடியாக வந்து ஞாபகத்துக்கு வர்ற மாதிரி படங்கள் பார்த்துன்னு சொல்லிட்டுனா உள்ள தெளித்தா தான். அது எப்படி வந்ததுன்னா, நான் வந்து படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜர்க் வந்தது. அது எங்கே வந்ததுன்னா, நாட்டாம படத்தை நான் வந்து ஒருத்தர் வாங்கிட்டு வந்தார், அவர்கிட்ட நான் வாங்கியிருந்தேன். வாங்கி அந்த படத்தை ரிலீஸ்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் அவருக்கே விற்றுட்டேன். நான் யார்கிட்ட வாங்கினோ அவருக்கே விற்றுட்டேன். படம் மிகப்பெரிய வெற்றி. எனக்கு அவசரப்பட்டு வித்துட்டோம்லே அப்படின்னு யோசனை பண்ணிட்டுருக்கும்போது என்ன பண்ணேன்னா, திருப்பி போய் பசும்பொன் போய் வாங்கினேன். அதை விற்றுட்டு பசும்பொன் போய் வாங்கினேன். அது ரொம்ப சுமாராக போச்சு பசும்பொன். ஸோ அப்போ நான் என்ன நினச்சிட்டேன்னா, எனக்கு வந்து ஆரம்ப காலத்துலேயும் இந்த ஜாதகம் ஜோசியம் நல்ல நேரம் கெட்ட நேரம் இதிலும் நம்பிக்கையே கிடையாது. என்ன பண்ணுவேன்னா, ஜெமினி லேபில் போனோன்னா எல்லோரும் பிரிண்ட்டு வந்து எடுக்க போகும்போது 6 நம்பர் பிரிண்ட் கொடு, 9 நம்பர் பிரிண்ட் கொடுன்னு ஓடி ஓடி எடுப்பாங்க. அப்போ அங்கே வேலை செஞ்சால் கோவிந்தம் கூட என்னை கேட்பார், சார் எல்லோரும் இப்போ உங்களுக்கு என்ன சார் நம்பர் வேணும்? நான் சொல்லி எல்லோரும் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் மீதி என்ன பிரிண்ட் இருக்குது அதை எனக்கு கொடு அப்படிமே. எங்கள் ஆஃபீஸில் நாங்கள் வந்து ஏறக்குறையும் நாங்கள் இது வரைக்கும் ஏறக்குறையும் இந்த 42 வருஷத்தில் 680 படம் நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அந்த பிரிண்ட் இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஆஃபீஸுக்கு பிரிண்ட் பூரா பார்த்தீங்கன்னா 8 நம்பர், 17 நம்பர், 26 நம்பர், இந்த பிரிண்ட் பூரா எங்கள் ஆஃபீஸில் இருக்கும். ஏன்னா எல்லாம் எடுத்துவோ மீதி அந்த இருக்கும். அப்போ அவர் கூட கேட்பார், என்ன சார் எல்லாம் பூரா 8 நம்பர்? நான் சொல்லுவேன், சார் அவங்க தான் புரியாமல் எடுத்துகிட்டு போகிறாங்கண்ணா, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. 8 நம்பர் பிரிண்ட், அதாவது 6 நம்பர் பிரிண்ட்டு மதுரைக்கார் எடுத்துகிட்டு போய் மதுரையில் ஓடுற படம், 8 நம்பர் பிரிண்ட் கோயம்புத்தூர் ஓடாமல் இருக்க போகுது. அது மட்டும் இல்லை, 6 நம்பர் பிரிண்ட்டு அதே உள்ள தெளித்தா, 8 பிரிண்ட்டு அதே உள்ள தெளித்தா தான் அப்படி. அதனால் நான் வந்து அது பார்க்கவே மாட்டேன். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு என்னாச்சுன்னா, 2 படம் கண்டினியூவாக, அதாவது நல்ல படம் கைவிட்டு போச்சு, சுமார் படம் வந்து நமக்கு மறுபடியும் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சுன்னு சொல்லி, கொஞ்ச நாளைக்கு வியாபாரம் வேண்டாம் அப்படின்னு நானாக மைண்டில் செட் பண்ணி ஒரு 6 வியாபாரம் பண்ணாமல் இருந்தேன். வியாபாரம் பண்ணாமல் இருக்கும்போது ஒரு நாள் மீடியேட்டர் PLS, அவர் வந்து மீடியேட்டர்லேயே ஒரு ஜெம் தங்கமானவர், அவர் வந்து என்ன பண்ணார் என்கிட்ட, நான் அவர்கிட்ட மட்டும் தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் என்கிட்ட ரூமுக்கு வந்து கங்கா கவர்மெண்ட் ப்ரொடக்ஷன்ஸ்காரை கூட்டிகிட்டு வந்து, சார் இவங்க இப்படியா அந்த தியேட்டருக்காரர், இவங்க படம் ஒன்று எடுத்திருக்காங்க, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுங்க நீங்கள், 10 லட்சம் மட்டும் பணம் கொடுங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லை சார் நான் படமே வேணான்ட்டு கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னேன். இல்லை சார் டிஸ்ட்ரிபியூஷன் தானே, நல்ல பார்ட்டி தியேட்டருக்காரர் கொடுங்கன்னாரு. சரி அப்படின்னு ஒன்று சொல்லி 10 லட்சம் அப்போயே பணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், எப்போ படம் வாங்கினாலும் பிஃபோர் ரிலீஸே செட்டில் பண்ணிடுவேன் அக்கௌண்ட்லாம் கொடுத்தேன். கொடுத்த உடனே வந்து போய் படம் போய் பார்த்தேன். பார்த்துட்டு சுந்தர் சிங் இந்த இது வந்திருந்தார் ப்ரொஜெக்ஷனுக்கு, அவருக்கு முதல் படம் முறை மாமன். ஆமாம், வந்தார். படம் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிது எனக்கு. வெளியில் வந்தோடனே யான் இவர் தான் டைரக்டர் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. சுந்தர் சிங் கூப்பிட்டு, பிரம்மாவாக இருக்குது தம்பி படம், நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்டேன். கோயம்புத்தூர் தானே வந்திருக்கேன்னாரு. ரொம்ப பெரிய டைரக்டராக நீங்கள் வருவீங்க, இன்றைக்கி சுந்தரசியாக சொல்லுவார், ஆனால் முதல் முதல் நீங்கள் தான் நீ ஆசீர்வாதம் பண்ணீங்க அப்படின்னு. அந்த மாதிரி நல்லா இருக்குது தம்பின்னு சொன்னாங்க. படம் நல்ல ஹிட்டு, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவுட்ரேட் பண்ணி 16 லட்சமோ 17 லட்சமோ அவுட்ரேட் பண்ணி எனக்கு 25 லட்சம் பக்கமாக கலெக்ட் பண்ணிச்சு. படம் முடிஞ்சது இம்மிடியட்டாக அடுத்த படம் அவங்க ஆரம்பிக்கிறாங்க உள்ள தெளித்தா. என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா, அக்டோபர் மாதம் பூஜை பொங்கல் ரிலீஸ், உள்ள தெளித்தா ஆரம்பிக்கிறாங்க. நான் சொன்னேன், சார் என்ன சார் 3 அவசரமாக அனுப்பினீங்களா கொஞ்சம், இல்லை சார் எல்லாம் டைரக்ட் ரெடியாக வச்சுருக்காரு மழை மணல் பண்ணிடலான்னு. அந்த படத்தை உள்ள தெளித்த 25 லட்சம் டிஸ்ட்ரிபியூஷன் ஓகே, படம் வந்து பண்ணியாச்சு. தி பொங்கல் ரிலீஸு, ரிலீஸ்க்கு 2 முன்னால் சென்சார் ஆகிறாங்க. அப்போ ஒரு பாட்டு எடுக்கலை, பாட்டு எடுக்காமே சென்சார் பண்ணி போட்டு ரிலீஸுக்கு முதல் நாள் அந்த பாட்டு எடுத்து சென்சார் பண்ணி தனியாக ஜாயின் பண்ணாங்க. அப்படியெல்லாம் ஸ்பீடாக பண்ண படம் அந்த படம். படம் ரிலீஸ் ஆகி முதல் 2-3 ரொம்ப சுமாராக போச்சு. ஆமாம், 4 பிரிண்ட் எடுத்துகிட்டு போனேன் நான், 2 தான் தியேட்டரில் போட்டேன். கோயம்புத்தூர் திருப்பூர் 2 தான் போட முடிஞ்சது, ஈரோடு பொள்ளாச்சி எங்கேயும் போட முடியல. இவர் ப்ரொடியூசர் என்னை கூப்பிட்டு, என்ன சார் 4 எடுத்துகிட்டு போய் அது கூட ரிலீஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னா. எனக்கு கோவம் வந்துருச்சு, சார் நான் உங்களுக்கு 25 பணம் கொடுத்துருக்கேன், எந்த தியேட்டரையும் நான் பணம் வாங்கலை, என் 25 திருப்பி கொடுங்க, நீங்களே உங்கள் உடந்து வச்சுங்கன்னு. சார் சார் அப்படி சொல்லாதீங்க, நீங்கள் இன்னொரு சீக்கிரம் பார்த்து நான் 2 போடுங்கன்னாரு. 4 போட்டாச்சு. அதுக்கப்புறம் அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணி PLS கூப்பிட்டு, சார் அவர் விலையாக போட்டு எடுத்துக்கங்க அப்படின்னாரு. சரி சரி என்ன வேலை, என்ன 30 விலை கொடுங்க அப்படின்னாங்க. இல்லை சார் எனக்கு ஐடியா இல்லை, யாருக்காச்சும் வெளியில் கொடுத்துருங்கண்ணே. இல்லை சார் இந்த படம் பண்ணுங்கள் நல்லா உங்களுக்கு போகும் அப்படின்னாங்க. வேண்டாம் வெறுப்பாக அந்த படத்தை 28 லட்சம் விலை, நல்லா போனால் 2 கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். சரி கொடுங்க, நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு கொடுத்தாங்க. 28 லட்சம் விலை, 2-3 படம் நல்லா ஓட ஆரம்பிச்சிது. அப்போவே வந்து அந்த ப்ரொடியூசருக்கு 2 லட்சம் கொண்டு வந்து கொடுத்துட்டேன், சார் நல்லா போகுது அப்படின்னு. அந்த படத்தையும் ஒருத்தர் வந்து 35 கேட்டார், நான் 40 சொன்னேன். ஒரு வாரம் கழிச்சு 40 கேட்டார், நான் 40 சொன்னேன். இப்படி வாரம் விலை ஏறுதுக்கு நான் அப்புறம் கடைசியில் ஒரு இடத்துல விற்கிறதுலேயும் முடிவெடுத்துட்டேன். அந்த படம் எனக்கு வந்து நான் வாங்கின விலை 28-30 லட்சம், 1,89,000 கலெக்ட் பண்ணிச்சு. 1,89,000 அப்பா, மிக பிரம்மாண்டமான வெற்றிங்கிறது உள்ள தெளித்தா தான். 1,89,000 கலெக்ட் பண்ணிச்சு. அடுத்த மேட்டுக்குடி விலை தான் அப்படின்னார் ப்ரொடியூசர். ஓகே என்ன விலை, 36 லட்சம் டன்
அப்போ ஏன்னா போன படம் 28 லட்சம் அப்படி இந்த படம் 36, அதே ஆர்டிஸ்ட் தான், கார்த்திக் தான் மறுபடியும் போட்டு பண்ணிச்சு 36 லட்சம், பெரிய ஹிட் ஆகும். இப்படி சுந்தர்சியை பொறுத்தளவில் அந்த கம்பெனிக்கு 10 படம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தார். சுந்தர்சி என்கிட்டயே சொன்னார், நான் அந்த கம்பெனிக்கு தான் சார் பண்ணுவேன், வெளியில் யார் கூப்பிட்டு அவர் போகலை. ஆனால் அந்த தயாரிப்பாளர் பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக், அவர் முழுக்க முழுக்க ஜோசியத்தை நம்ப ஆரம்பித்தார். அவர் ஜோசியத்தை நம்ப ஆரம்பிச்சுக்கிட்டு என்ன பண்ணார், இல்லை எனக்கு இனிமேல் சுந்தர்சிக்கு எனக்கு சூட் ஆகாது, அதனால் அவர் வேணால் வேறு பண்ணி வேறு டைரக்டர் வச்சு பண்ணுறேன் அப்படின்னு 4வது படம் அவர் வெளியில் போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் ரெண்டு சரியான படம்லாம் 2-3 படம் பண்ணி அவருக்கு சரியாக போகலை, பாவம் ரொம்ப இதாகிடுச்சு. பட் சுந்தர்சி படத்தில் உண்மையிலேயே அன்றைக்கி ஆரம்பிச்சுனா அந்த 3 படம் கண்டினியூ ஒரே ப்ரொடியூசருக்கு பண்ணி கொடுத்தாரு, 3மே சூப்பர் ஹிட் பண்ணி கொடுத்தாரு, நல்ல படமாக இருந்தது. அவர் மட்டும் தொடர்ந்து பண்ணியிருந்தாருன்னா இன்னும் நீங்கள் அவர் 10 படம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தார். சுந்தர்சி என்கிட்டயே சொன்னார், சார் அவர் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனி ஒன்று வெளியில் போய் பண்ணலை, அவருக்கே பண்ணித்தரேன். அவர் தான் என்ன பண்ணார், இல்லை இல்லை இந்த 3 படத்துக்கு மேலே சுந்தர்சி எனக்கு ஜாதகம் பொருத்தமாக இல்லை அப்படின்னு ஜாதகத்தை பார்த்து கல்யாணம் பொருத்தமாக மாதிரி பார்த்து, அதனால பாவம் அவர் வந்து வேறு லைனில் வெவ்வேறு டைரக்டர் வச்சு பண்ணி படம் நல்ல படம் தான். இப்போ மூவேந்தர் படம் பண்ணார் எடுத்தது அவர், அந்த படம் நல்ல படம், அதனுடைய காஸ்டிங்காக வந்து தப்பாக போச்சு. எப்படின்னா அன்றைக்கி சரத்குமார் வந்து ரொம்ப எங்காக இருந்தார், சரத்குமாருக்கு வில்லனாக பார்த்தீங்கன்னா நம்பியார் சாமி, ராமதாஸ், இந்த மாதிரி வந்து என்ன பண்ணார்னா ரொம்ப வயசானவங்களாக வந்து அந்த படத்தில் வில்லனாக போட்டு அந்த யங்ஸ்டர்ஸ் ரசிக்க முடியாமல் போய் அந்த படம் சரியாக போகலது. படம் சப்ஜெக்ட் நல்ல சப்ஜெக்ட், காஸ்டிங்கில் வித்தியாசம், நிறையா படங்கள் இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் உண்டு, அதெல்லாம் நிறையா விஷயங்கள். அப்புறம் அந்த டைமில் சங்கத்துக்கு வந்தது வந்தாச்சு, வந்ததுக்கப்புறம் அப்புறம் பஞ்சாயத்துக்கெல்லாம் அது இது இப்படியே போயிட்டு இருந்தாங்க. படங்களை பார்த்த உடனே இந்த படம் வெற்றி பெறும், இல்லை இந்த படம் சரியாக போகாதுன்னு கணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லவே இல்லை, அதுதான் என் பெரிய மைனஸ் ஏங்கிட்டேன். அது என்னன்னா இப்போ இதில் இப்போ எப்படி உங்கள்கிட்ட சொன்ன உள்ள தெளிதான் வந்து சொன்னேன், அதே மாதிரி காதல் கோட்டை நம்ம சிவசக்தி பாண்டியன்கிட்ட 25 லட்சம் ரூபா டிஸ்ட்ரிபியூஷன் பேசியாச்சு, 15 லட்சம் ரூபா பேமெண்ட்டும் கொடுத்துட்டேன், கொடுத்துட்டு படம் பார்க்குறேன். படம் பார்த்தோன்னே எனக்கு படம் சுத்தமாக பிடிக்கல, கிளைமேக்ஸ் மட்டும் தான் பிடிச்சிது. அந்த அப்போ நான் வந்து பாண்டியன் கிட்ட கூப்பிட்டு சொல்கிறேன், ரூமுக்கு வந்தார் பாண்டியன், சொன்னேன், பாண்டியன் இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை, கடைசி 2 நிமிஷத்துக்காக ஜனங்க இந்த படத்தை உட்காந்து பார்க்க போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கல எனக்கு, ஓடாது அப்படின்னு. பாண்டியன் சொன்னார், சார் நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, நல்ல படம் சார், நீங்கள் வேணா பாருங்கள், இந்த படத்துக்கு நீங்கள் டபுள் பணம் கொடுப்பீங்க எனக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், 15 லட்சம் ரூபா ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துட்டேன், இன்னும் 10 லட்சம் ரூபா நான் பேசின பிறகு கொடுக்கணும், இந்தாங்க டிடி 10 லட்சம் ரூபாய்க்கு வச்சுருக்கேன். ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் நான் பேசின பணத்தில் 1 நயா பைசா யாரும் குறைச்சி கொடுத்ததில்லை, எடுத்துக்கங்க. ஆனால் நீங்கள் இதே மாதிரி எனக்கு நாணயமாக திருப்பி கொடுக்கணும், படம் என்னை பொறுத்தல இந்த படம் ஓடுற எப்படியா எனக்கு கிடையவே கிடையாது, அதனால் நீங்கள் 10-15 ரூபா ரீஃபண்ட் வர வேண்டியதாக இருக்கும், இதே மாதிரி கொடுக்கணும் சார், கண்டிப்பாக தரேன் சார், ஆனால் இப்போ சொல்கிற சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் எனக்கு டபுள் பணம் கொடுப்பீங்க அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்லிட்டு போனார். அதே மாதிரி படம் பெரிய ஹிட்டு, போய் உட்காந்து அவர்கிட்ட சார் வேலை பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் ஒரே வரையில் சொன்னார், நான் சொன்ன வார்த்தை தான் சார், இன்றைக்கும் 25 ரூபா எனக்கு கொடுத்துருக்கீங்க, 50 லட்சம் ரூபா கொடுத்து வேலை பண்ணிக்கங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், எதுவுமே பேசல, உங்கள்கிட்ட பார்கெனே பண்ணல, 50 லட்சம் ரூபா வேலை, 10% எனக்கு சேல் கமிஷன் இருக்குது, கொடுத்துருங்க, 45 ரூபா பேமெண்ட் தரேன், அப்போவே ஓகே அண்ட் டன் பண்ணி 20 லட்சம் ரூபா செக் எழுதி கொடுத்தேன். அங்கேயே உட்காந்துக்கிட்டு உடனே ஆனந்த் அப்படின்னு சுரேஷ் சாருக்கு ஃபோன் பண்ணார், சார் சுப்ரமணிய சார் வந்தார், 2 நிமிஷத்தில் பிஸ்னஸ் முடிச்சிட்டார் அப்படின்னு. ஜிவி சாருக்கு ஃபோன் பண்ணார், சார் சுப்ரமணிய சார் வந்தார் உடனே. ஸோ அவர் ஒரு பெரிய சந்தோஷமாக அந்த இப்படி அந்த படம் அதே மாதிரி தான் பண்ணேன், எனக்கு பிடிக்கல ஓடிச்சு. பொற்காலம் காஜா கிட்ட அது இதே மாதிரி தான், எனக்கு படம் மாதிரி இந்த படம் எனக்கு பிடிக்கல, எனக்கு இது வேணாம், இது எல்லாத்தையும் ஒரு மிகப்பெரிய ஒரு வேடிக்கை இருக்குது. கவிதாலையால் நான் வந்து ஃபஸ்ட்டு படம் வானமே இல்லை படம் பண்ணியாச்சு, 7 லட்சம் ரூபா படத்தினுடைய விலை, பணம் வந்து படம் பார்க்குறேன் நான், படம் பார்த்து 4 லட்சம் ரூபா பேமெண்ட் கொடுத்தாச்சு, கொடுத்துட்டு படம் பார்த்தோன்னே எனக்கு படம் வந்து பிடிக்கல, சுத்தமாகவே பிடிக்கல, இந்த படம் ஓடவே ஓடாது அப்படின்னு நினச்சிட்டு நேராக வந்து நடராஜன் சார் தான் இன்சார்ஜ் கவிதாலயால. நடராஜன் சார்கிட்ட வந்து, சார் படம் நேற்று நைட்டு பார்த்தேன், ரொம்ப சுமார், நீங்கள் ஒன்று பண்ணுங்க, 4 லட்சம் ரூபா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், அது நீங்களே வச்சுக்கோங்க, ஏன்னா நான் மந்தவ மாதிரி திருப்பி கேட்குறதுலாம் எனக்கு கிடையாது, ஏன்னா நான் பண்ண தப்புக்கு நான் தான் தண்டனை அனுபவிக்கணும், 4 லட்சம் ரூபா நீங்களே வச்சுக்கோங்க, படத்தை நீங்களே ரிலீஸ் பண்ணிங்க, வர லாப நஷ்டத்தை நீங்களே அனுபவிக்கணும். சார் என்ன சார் படத்தை வாங்கிட்டு இப்படி பண்ணிங்கன்னா நியாயமா இது அப்படின்னு கேட்டார். இல்லை சார் எனக்கு ஐடியாவே கிடையாது, இது என்ன சார் படமாக சார் இது, ரொம்ப சுமாராக இருக்குது அப்படின்ட்டேன். அப்போ ஒரு நடராஜன் சார் சொன்னார், இல்லை எதா ஒன்று பேசி நீங்களே ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னார். அப்போ வந்து ஒரு பிரிண்டுடைய விலை 30,000 ரூபா, எனக்கு 7 லட்சம் ரூபா 7 பிரிண்டோட விலை. ஸோ நான் நடராஜன் சார் சொன்னேன், சார் 2 பிரிண்ட் தான் எடுப்பேன், மீதி 1.5 லட்சம் ரூபா கழிச்சிக்குவேன், ஏன்னா பிரிண்ட் நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லையே. ஸோ 5.5 லட்சம் ரூபா 1,000 ரூபா நான் பேமெண்ட் கொடுத்துட்றேன். நான் சார் 2 பிரிண்ட் உங்களுக்கு என்ன, நான் விலைக்கு தான் வாங்கிட்டு போகிறேன், நான் பார்த்துக்கிறேன், 2 பிரிண்ட் தான் போடுவேன், ஓகே பண்ணிக்கன்னு 5 பிரிண்ட் வேண்டான்ட்டு 2 பிரிண்ட் எடுத்துக்கொண்டு போய் கோயம்புத்தூர் 1 பிரிண்ட் 20 பிரிண்ட் படத்தை ரிலீஸ் பண்ணுறேன். பண்ணோம்னா ஆடியன்ஸ் இப்போ நேர் மாறு, சூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு 11 பிரிண்ட் என்னமோ போட்டு படத்தை ஓட்டினேன், ஓட்டி
ஈரோட்டில் 100வது நாள் டைரக்டர் வந்து கூப்பிட்றேன், சார் இந்த மாதிரி ஏயா நீ தான் இந்த படம் ஓடாதுன்னு சொல்லுவேன் அப்படின்னாரு. கண்டுக்கிட்டு ஆமாம் சார் எனக்கு இன்னும் பிடிக்கல 100வது நாள் வாங்கன்னு. டைரக்டர் அங்கே வந்து எல்லா ஸ்டாரும் வந்திருந்தாங்க, அதில் நடித்தவங்க எல்லோரும் வந்திருந்தாங்க. அந்த ஈரோட்டில் 100வது நாள் விழாவில் மேடையில் டைரக்டர் சொன்னார், படம் பார்த்துட்டு சுப்பிரமணியம் ஓடவே ஓடாதுனாரு, இன்றைக்கி அவரே 100வது நாள் கூப்பிட்டு எனக்கு விழா நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் கல்கி அடுத்த படம், படம் ப்ரொஜெக்ஷன் முடிச்சு நான் வெளியில் வரேன், நான் பழைய ஹோம் செக்ரட்டரி மலைச்சாமி சார் ரெண்டு பேரும் படம் பார்த்தோம். வந்துன்னே டைரக்டருக்கு எங்கிட்ட கேட்டார், இல்லையா படம் எப்படி இருக்குது, நல்லா இல்லை இல்லை சொன்னாலும் அப்போ மலைச்சாமி சார் கூட கேட்டார், என்ன சுப்பிரமணியத்துக்கு நல்லா இல்லையானு கேட்குறீங்க நீங்கள் ஒன்று, அவர் நல்லா இல்லைன்னு தான் படம் ஓடும் அப்படின்னாரு. இல்லை சார் பரவாயில்ல. ஸோ இப்படி இருந்து ஆளம் உண்டு. இன்னொரு சைடு முதல் மரியாத மாதிரி, மற்றவங்களுக்கு பிடிக்காத படம் எனக்கு பிடிச்சி சூப்பர் ஹிட் ஆனது உண்டு. அதே மாதிரி அது துள்ளாத மனம் துள்ளும் பெரிய ஹிட்டு, அதாவது துள்ளாத மனம் துள்ளும் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்போது சௌத்ரி சார் படம் பார்த்துட்டு கூட அவர் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகுன்னு சொல்லலை, அவர் அந்தளவுக்கு நல்லா போகும் அப்படின்னு சொன்னார். பண்ணல நான் அந்த படம் பார்த்துட்டு சொன்னேன் மிகப்பெரிய ஹிட் ஆகும் இந்த படம் அப்படின்னு உண்டு. ஸோ நான் சொன்ன படங்களும் ஓடினதும் உண்டு, நான் ஓடாத இதில் யாரும் கணிக்கவே முடியாது. நான் இன்னும் சொல்ல போனால் எனக்கு வந்து சினிமாவை பார்த்து ஜட்ஜ் பண்ணுற திறமை இல்லை. ஆனால் படம் ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சுன்னா திங்கட்கிழமைக்கு அந்த படம் என்ன கலெக்ட் பண்ணுங்கிறத சொல்லிடுவேன். அந்த 3-4 கலெக்ஷன் வச்சுக்கிட்டு அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய கடவுள் கொடுத்த வரேன்னு நான் நினப்பேன். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு படம் யார் வேண்டியிருந்தாலும் ரிலீஸ் பண்ணோன்னே 4வது நாள் 5வது நாள் விலை கொடுத்து வாங்கிடுவேன். எங்கிட்ட இருக்கிற படங்களில் பாதி படம் நான் நேரடியாக வாங்கினது, மீதி படங்கள் பார்த்தீங்கன்னு யாரோ வாங்கிட்டு வந்த படங்களை நான் விலை கொடுத்து வாங்கினது தான். அங்கே அதுக்கு கால்குலேஷன் ஆமாம் அவுட்டானே கால்குலேட் பண்ணிடுவேன், இந்த படம் வந்து நல்லபடியாக போகும் அப்படி டக்கு டக்குன்னு. இப்போ எட்டு பண்ணி ராசா படம் ரிலீஸு வாங்கிட்டு வந்தார், ஒருத்தர் வாங்கிட்டு தான் அவருக்கு அந்த படம் பிஎன்சி போகுங்கிறத அவருக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியல. நான் அந்த படம் ப்ரிடிக் பிஎன்சி போகும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணி நான் வாங்கி திருப்பி நான் ஒரு லாபத்துக்கு விற்றுட்டேன், வாங்கினவங்களும் பெரிய. ஆனால் இப்படி ஒரு ஒரு படத்தையும் வாங்க, அப்போல்லாம் படம் வாங்குவோம் விற்போம் அப்படி கை மாறிட்டே போயிட்டே இருக்கும். ஆனால் எல்லாம் எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற படங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா ஒரு பீரியடு அந்த ரெண்டு படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு எங்களுக்கு. அதாவது ஒன்று வாங்கின நாட்டாமையை விற்றுட்டேன், ஓடாத பசுமனை வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் முறை மாமன் ஆரம்பித்ததில் ஒரே வருஷத்தில் முறை மாமன், தீபாவளிக்கு முத்து, பொங்கலுக்கு உள்ளத்தை அளித்தா, பிப்ரவரி மாதம் போவே உனக்காக, அது கண்டினியூவேஷன், காதல் கோட்டை, சுந்தரபுருஷன் ஒரே நாள் ரிலீஸு, அது கண்டினியூஷன், மேட்டுக்குடி, 6 படம் ஒரே வருஷத்தில், 100 நாள் செல்வர் ஜூப்ளி படம் ஆஃபீஸில் பண மழையாக வந்து கொட்டுது. அது எப்படி நடந்ததுன்னா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு இதில் இருக்குது. நாட்டாம படம் நான் வாங்கி விற்றேன்னு சொன்னேன் இல்லைங்களா, நாட்டாம படம் நான் வந்து அந்த படம் வாங்குறாரு, நானும் ஒரு நண்பர் சேர்ந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம். அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் நாள் கழித்து படம் அண்டர் ப்ரொடக்ஷன் இருக்கும்போது நான் விலைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. எனக்கு விலைக்கு ஐடியா இல்லை அப்படின்னு, இப்போ நான் வாங்கிக்கிறேன் எனக்கு நீங்கள் ஃபைனான்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னாரு. சரின்ட்டு 28 லட்சம் ரூபாய் விலைக்கு வாங்கிட்டு வந்தார். 15 லட்சம் ரூபா அது வரைக்கும் நான் சூப்பர் படம் வாங்கினதில்ல. 15 லட்சம் ரூபா சூப்பர் ரூட்க்கு அந்த நண்பர் மூலம் அந்த காசி மூலமாக தான் கொடுத்துருக்கேன், கொடுத்தாச்சு. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் எங்கிட்ட வந்து உட்காந்து அந்த படம் வந்து விலை கேட்குறாங்க வெளியில் அப்படிங்கிறாரு. சரி கொடுத்துருங்க எனக்கு ஐடியா இல்லை அப்படின்னு. 35 ரூபா விலை கேட்குறாங்க, நீங்கள் வேணும் எடுத்துக்கங்க, ஒரு 2 ரூபா உங்களுக்கு கம்மியாக தர்றேன் அப்படின்னாரு. சரி வச்சு தான் பார்ப்பேன்னு 33 ரூபா விலையினு சொல்லி அந்த படத்தை நான் வாங்கிட்டேன். அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டேன்னா முழு பணம் என்னுடைய தான், அவருடைய பணம் ஒரு 90 பைசா கிடையாது, வாங்கியாச்சு. அவருக்கு 5 லட்சம் ரூபா லாபத்தையும் கையில் கொடுத்துட்டேன் வச்சுக்கங்கன்னு. படம் ரிலீஸ்க்கு 1 வாரத்துக்கு முன்னால் திருப்பி அவரே என்கிட்ட வர்றாரு, வந்து சார் படத்தை திருப்பி நானே வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இதனால் அது நம்மளுக்கே வித்தேன், சரி 40 ரூபா கொடுங்க அப்படின்னு. அவர் நான் உங்களுக்கு 2 ரூபா கம்மியாக கொடுத்தேன், நீங்கள் எனக்கு 2 ரூபா கொடுங்க கம்மியாக கொடுங்க. சரி 38 ரூபா வேலை. ஸோ எனக்கு 5 ரூபா லாபம், நான் கொடுத்த 5 ரூபா லாபத்தை வாங்கிட்டு மறுபடியும் 5 ரூபா எனக்கு லாபத்தையும் வாங்கிட்டு ஹாப்பியாக இருக்கேன். படம் ப்ரொஜெக்ஷன் நடக்குது, தீபாவளி பெரிய மழை அந்த தீபாவளி அன்னைக்கு. அதுக்கு 2 நாளைக்கு மேலே ப்ரொஜெக்ஷன் நடத்தினேன் மேரிஸோட்டில், நான் ரெகுலராக தங்குவேன், 38 வருஷமாக அங்கே தான் தங்கிட்டு இருந்தேன். அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் போய் நைட் படம் பார்த்துட்டு வந்துட்டு நான் நைட் அவங்கள கூப்பிட்டு சொல்கிறாங்க, சார் எக்ஸ்ட்ராடினரி படம் சார் அப்படிங்கிறாங்க. எனக்கு 2வது அதுக்குள்ளே வித்துட்டோம்லே அப்படின்னு ஒரு மன அளவு படம். கரெக்ட். அப்போ திருப்பி காசிக்கு ஃபோன் பண்ணி அந்த படத்தை நானே வாங்கிக்கிறேன் அப்படிங்கும்போது, நான் ஊருக்கு வர்றேன் வந்து உங்களுக்கு தர்றேன் அப்படின்னாரு. அவர் ஊருக்கு வந்தார், ஊருக்கு வந்து இன்றைக்கி தர்றேன் நாளைக்கு தர்றேன் அப்படின்ட்டு. அது பார்த்தீங்கன்னா 38 லட்சம் ரூபா விலை பேசிட்டு வழியா அவர்கிட்ட 1000 ரூபா கூட அவர்கிட்ட நான் பணம் வாங்கிக்கல, வாய் வார்த்தை தான் புரியுது, பணம் வாங்கிக்கல, 1000 ரூபா பணம் வாங்காமல் படம் உனக்கு கொடுத்தாச்சு அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, விலைக்கு 67-68 லட்சம் ரூபாய்க்கு அவர்கிட்ட நிறைய பேர் வெளியில் வந்து கேட்குறாங்க, சரி நான் ஏதோ ஒரு விலை எனக்கு போட்டு கொடுங்குறேன். அவர் எனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறார், யாருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறார். ஒரு 30 நாள் இப்படியே ஓடிடுச்சு. 30வது நாள் என்ன பண்ணார்,
என் பணம் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு எல்லாம் கொண்டு வந்து டேபிளில் வச்சுட்டு, சார் படத்தை நான் எங்கள் அக்ரிமெண்ட்டை எனக்கு அடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் சொன்னேன், உங்கள்கிட்ட எந்த அக்ரிமெண்ட்டும் கிடையாது, நீங்கள் ஒரே ஒரு ரூபா கூட சைனிங் கொடுக்க கிடையாது, ஒரு ரூபா காசு கூட அவர் எனக்கு சைனிங் கொடுக்க கிடையாது. ஆனால் சொன்ன வார்த்தை இவ்வளோ பெரிய லாபம் வந்தால் கூட சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும்னு நான் நினச்சி செய்கிறேன் நான். அதனால் நீங்கள் வந்து நல்லபடியாக வாங்கிக்கோ. ஆனால் ஒன்று, நான் வடை விற்கும்போதே எனக்கு தான் நீ திருப்பி விற்றா விற்கணும்னு சொன்னேன், நீங்கள் அதை கடைப்பிடிக்கல, பரவாயில்ல எடுத்துக்கன்னு சொல்லி என்ற வார்த்தையை காப்பாற்றினேன். அதனுடைய விளைவு தான் முதல் தீபாவளிக்கு நாட்டாமல் நான் வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றின படம். அடுத்த தீபாவளிக்கு எனக்கு முத்து, அந்த முத்துலேருந்து முத்து உள்ளத்தை அழித்தா புவே உனக்காக சுந்தர புருஷன் காதல் கோட்டை அவ்வளோ பெரிய, நான் அப்போ நினச்சிக்கிட்டேன் நம்மளுடைய நேர்மை கிடைச்ச பரிசு அது. சூப்பர், நம்ம சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும். கரெக்ட். இது இந்த சொன்ன வார்த்தையை காப்பாற்றுனுங்கிறது எப்படி வந்ததுங்கிறதுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்குது. நான் சினிமாவுக்கு வந்த புதுசில் ராம் ஸ்வரூப்னு ஒருத்தர் இருந்தார் கோயம்புத்தூரில், ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தவர். அவர் ஒரு நாள் என்னை வந்து, நான் அப்போ புதுசு ரொம்ப புதுசு சினிமாவுக்கு வந்து சென்னையில் மாரிஸ் ஹோட்டலில் ரெண்டாவது டைம் மூணாவது தங்கியிருக்கிறேன். அவர் ஒரு நாள் ரூம் இருக்குமே என்கிட்ட வந்து சொன்னார், தம்பி சினிமா பண்ணுறீங்க நல்லா பண்ணுங்க, ஆனால் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், சரி சார் நான் அப்படி தான் நடந்துக்குவேன், இல்லை இல்லை நான் இருந்தால் ஒரு இது சொல்கிறேன் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. நாங்கள் வந்து அலங்கார் ஃபிலிம்ஸ்னு ஒரு கம்பெனி வச்சுருந்தோம் சென்னை கோயம்புத்தூரில், அதில் நாங்கள் ரிக்ஷாக்காரன் படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ரிக்ஷாக்காரன் ரிலீஸ் வந்து எல்லா ஊர்லேயும் போட்டோம். கொடுமுடியில் கேபி சுந்தரமாலமாவுக்கு ஒரு தியேட்டர் இருக்குது, அவங்கக்கிட்ட 5000 ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருந்தோம். அப்போல்லாம் திருப்பி தான் ஷிஃப்டிங் தான் ஓடும் அந்த மாதிரி சின்ன ஊர்களில் வாங்கியிருந்தோம். ஒரு நாள் அந்த அம்மா வந்து என்கிட்ட வந்து சாயந்தரம் வந்தாங்க, கார் எடுத்துகிட்டு அங்கே வந்து கோயம்புத்தூரில் வந்து படம் வந்து நீங்கள் பக்கத்தில் ஒரு டூரிங் ஓப்பன் ஆகுது அங்கே ரிலீஸ் பண்ணுறீங்களாம்மா அப்படின்னு வந்து கேட்டாங்க. நானும் என் மேனேஜர் இருந்துட்டு, இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே நாங்கள் உங்கள் தேட்டர் கொடுக்க போகிறோம் அப்படின்னாங்க. அப்படியா ரொம்ப சந்தோஷம்ட்டு இந்த அம்மா கிளம்பி போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தா அன்றைக்கி ஈவினிங்கே அந்த டூரிங் தேட்டரில் நாங்கள் படத்தை போட்டோம். உடனே அந்த அம்மா அவனுக்கு நைட்டு தூங்கினாங்களே இல்லையே தெரியாது. காலையில் 10 மணிக்கெலாம் கார் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து நான் என் மேனேஜரு எல்லாம் உட்காந்துருக்குறோம். அந்த அம்மா வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி நேற்றுக்கு நான் வந்து கூட கேட்டேன், என்கிட்ட 5000 ரூபா அட்வான்ஸும் வாங்கியிருக்கிறீங்க, அப்புறம் எப்படி நீங்கள் அந்த தேட்டரில் பணம் கொடுத்ததுக்கு? என் மேனேஜர் சொன்னார், இதெல்லாம் சகஜங்க, நீங்கள் அந்த 5000 ரூபா வந்து சொல்லுவார் கமெண்ட் பண்ணி அரசியல் இதெல்லாம் சகஜம் பார்க்க மாதிரி, இதெல்லாம் சகஜங்க நீங்கள் கொடுத்த 5000 ரூபான்னு வாங்கினதுக்கு. அந்த அம்மா இருந்துட்டு, 5000 ரூபா வாங்குறது முக்கியம் இல்லை, நீங்கள் சொன்ன வார்த்தையை நீங்கள் காப்பாற்றலை எனக்கு மனசு. அந்த அம்மா எந்திரிச்சு நின்று தன் மடியில் இருக்கிற விபூதி எடுத்து, இதோட இந்த கம்பெனி நடக்கக்கூடாது அப்படின்னு சாபித்து போட்டாங்க. அதுதான் எங்கள் கம்பெனி கடைசி படம். அதுக்கப்புறம் எங்கள் கம்பெனியில் வாங்கின எந்த படம் ஓடலை, அதனால அவங்க வந்து சொன்ன வார்த்தை அந்த கம்பெனி, அதுக்கப்புறம் எங்கள் கம்பெனியில் படமே ஓடல அப்படின்னு சொல்லி நடந்ததுப்பா. அதனால் நீங்களாம் வந்து ஜாக்கிரதையாக நடந்துக்குங்க சினிமாவில் அப்படின்னு எனக்கு அவர் சொன்னார். அதை நான் இன்றைக்கி வரைக்கும் கடைப்பட்டு இருக்கேன். எத்தனை கோடி லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் நான் சொன்ன வார்த்தை இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து மீறினதே கிடையாது சினிமாவில். அது சினிமாவுக்கு அத்தனை பேர் தெரியும். அது காரணமே அந்த இன்சிடெண்ட் தான். அவர் சொன்னதை நான் இன்றைக்கி வரைக்கும் நான் மனசில் வச்சுக்கிட்டு இருக்கேன். ரஜினிகாந்தனுடைய படம் வழியான மறுநாளே உங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கு படம்னு விசாரிப்பாராம? ரஜினி சாரை பொறுத்தவரையில் முதல் முதல் அவருக்கு எனக்கு வந்த தொடர்பு எப்படி வந்ததுன்னா, ரஜினி மாதிரியே விஜய் உங்ககிட்ட அப்படி விசாரிப்பாரா? நீ இனிமேல் நைட்டு கரெக்டாக பண்ணா தம்பி, நீ இறந்தால் ஆடியன்ஸ் சேர்த்துக்க மாட்டாங்க. ரஜினி விஜய் மாதிரி அஜித் உங்ககிட்ட ஃபோனில் பேசியிருக்காரா? சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.